நெல்லை மாவட்டத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 9 ஊராட்சி ஒன்றியங்களிலும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் 100% வெற்றி பெறும் என அம்பாசமுத்திரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் 9 ஊராட்சி ஒன்றியங்களில் நடைபெறுகிறது. இதனையொட்டி திமுகவின் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக அம்பாசமுத்திரம் ஒன்றியத்திற்குட்பட்ட அயன் சிங்கம்பட்டி, ஜமீன் சிங்கம்பட்டி ஆகிய பகுதிகளில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி, நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் மற்றும் திமுகவினர் பொதுமக்களை சந்தித்து உதயசூரியனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். அப்போது அயன் சிங்கம்பட்டியில் திமுக தேர்தல் காரியாலயத்தையும் அமைச்சர் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் ஐ பெரியசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர், நெல்லை மாவட்டத்தில் 9 ஊராட்சி ஒன்றியங்களிலும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் 100% வெற்றி பெறும். இந்த மக்கள் தங்களுக்கு எந்த ஆட்சியில் நன்மை கிடைத்தது என்பதை நினைத்து பார்த்து வாக்களிக்கக்கூடியவர்கள். எனவே மக்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டனர். நெல்லை மாவட்டம் மட்டுமல்லாது அனைத்து இடங்களிலும் விவசாய பணிகளுக்கு 10 ஆண்டுகள் இல்லாத வகையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் அணைகளிலிருந்து முறையாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கிராமங்களுக்கு அனைத்து வசதிகளும் கிடைக்க மக்கள் உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக வேட்பாளர் பரணி, சேகர், மாநில தொண்டரணி துணைச் செயலாளர் ஆவின் ஆறுமுகம், மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் செல்வ சூடாமணி மற்றும் கணேஷ்குமார் ஆதித்தன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர்.